அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் வாகை மாலை சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கும் டிஎன்பிசி தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கும் விஏஓ தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கும் டிஆர்பி தேர்வு எழுகின்ற மாணவர்களுக்கும் 10வது வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து ஒரு மதிப்பெண் வினா விடைகளை உங்களுக்காக தொகுத்து தருகின்றோம். ஒரு முறைக்கு இருமுறை காது கொடுத்து கேளுங்கள். கண்டிப்பாக இந்த வினாவிடை உங்கள் மனதில் பதிவாகும். கற்றலை விட கேட்டலை நன்றி என்பார்கள். அந்த வகையில் நாங்கள் கொடுக்கின்ற வினா விடையினை காது கொடுத்து கேட்டாலே போதும், தமிழ் வினாவிடையில் அதிக மதிப்பெண் வாங்கலாம். அந்த வகையில் ஒரு மதிப்பெண் வினாவிடை. அழுது அடி அடைந்த அன்பர் யார்? மாணிக்க வாசகர். சைவ திருமுறைகள் எத்தனை? 12. தைத்திங்கள் 2ஆம் நாளை எந்த நாளாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது? திருவள்ளுவர் நாள். உலக பொதுமறை எது? திருக்குறள். 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? மலையத்து வம்சன் மகன் ஞானப்பிரகாசம். அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் உள்ளன. இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் உள்ளன. தமிழருக்கு அருமருந்து என அழைக்கப்படும் நூல் எது? ஏலாதி. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுபவர் யார்? பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரையும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். தமிழ்மொழி பிராகுயி முதலிய வடவுல மொழிகளுக்கு தாயாக விளங்குகிறது என்றவர் ஹார்ட்வெல். தமிழ் மொழியின் வேறு சொற்கள். 1096 உறவு பெயர்கள். 180 சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் என்றே ஏத்துவர். சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பேர் முத்தமிழ் காப்பியம். தமிழர் எதற்கு இலக்கணம் வகுத்தார்கள்? அகம் புறம் என்னும் வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தார்கள். சங்க இலக்கியனுடைய மொத்த அடிகள் எத்தனை? 26,350 அடிகள் கொண்டது. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று இலக்கியங்களை ஆய்ந்த செக் நாட்டு மொழியல் அறிஞரின் பெயர் என்ன? கமில் சுபலவில். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றவர் மார்க்ஸ் முல்லர். சங்க இலக்கியங்கள் மக்கள் இலக்கியம் எனலாம். தமிழ் இலக்கியங்கள் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் ஹெல்லட். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களின் மிகவும் பழமையானது தொல்காப்பியம். தொல்காப்பியருடைய ஆசிரியர் யார்? அகத்தியர். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் அகத்தியம் என்போம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் அகத்தியம் என்பர். சங்க இலக்கியங்கள் எது கடந்தவை? இனம், மொழி, மதம் கடந்தவை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். பிறவுக்கும் எல்லா உயிருக்கும் என்பது என்று கூறு நூல் திருக்குறள். ஒரு மொழிக்கு எத்தனை ஒளிகள் இருந்தால் போதும்? ஒரு மொழிக்கு
33 ஒலிகள் இருந்தால் போதும். தமிழ் 500 ஒலிகளை கொண்டுள்ளது. அதாவது தமிழ் மொழியில் 500 ஒலிகள் கொண்டுள்ளது. நடுவண் அரசு செம்மொழியாக அறிவித்த நாள் ஆண்டு மாதம் எது? 12/10/2004 தான் நடுவண் அரசு செம்மொழியாக அறிவித்தது தமிழ் மொழியை. கண்ணகியினுடைய காற்சிலம்பு எந்த பரல்களை கொண்டது? மாணிக்க பரல்கள். பாண்டிய மன்னனின் மனைவி கோப்பெருந்தேவியுடைய காற்சிலம்பில் உள்ளவை முத்துப்பரல். கண்ணகியுடைய காற்சிலம்பு மாணிக்கப்பரல், பாண்டியமனுடைய மனைவியாகிய கோப்பெருந்தேவியினுடைய காற்சிலம்புல முத்துப்பரல் உள்ளது. கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறியவர் யார்? கோப்பெருந்தேவி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதலில் எங்கேனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சிலை என்றவர் யார்? பாரதியார். சிலப்பதிகாரத்தின் காண்டங்கள் 3. என்னென்ன காண்டம்? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம். புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? 10 காதைகள். மதுரை காண்டத்தில் 13 காதைகள். வஞ்சிக் காண்டத்தில் 7 காதைகள். ஆக மொத்தம் சிலப்பதிகாரம் 30 காதைகளை உடையது. இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினுடைய கதை உருவம் இசை நாடகமே. அடிகள் நீயே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். அடிகள் நீயே அருள் என்றவர் சீத்தலை சாத்தனார். பாரதிதாசன் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் எந்த ஊரில் உள்ளது? திருச்சிராப்பள்ளியில். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்த இடம் திருச்சிராப்பள்ளி. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு வழங்கப்படும் விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞருக்காக பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கப்படுகிறது. தொண்டு செய்து வழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகம் தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் இப்பாடல் வரிகள் பெரியாரை பற்றியது. யாருடைய படப்பிடிப்பு? பாவேந்திரனுடைய படப்பிடிப்பு எனலாம். ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை என்று சிந்தித்தவர் யார்? ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவர் யார்? பெரியார். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறியவர், அதாவது யாருடைய வாய்மொழி? வள்ளுவர் வாய்மொழி. கங்கைக்கரையின் பக்கத்தில் வாழக்கூடிய, அதாவது கங்கைக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரில் வாழக்கூடிய தலைவன் யார்னா? குகன். அந்த குகன் எந்த நகரில் வாழ்ந்தான்னா சிரிங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் தான் குகன். வடமொழியில் இராமாயணம் எழுதியவர் வான்மீகி. கம்பர் இயற்றிய இராமாயணம் கம்ப இராமாயணம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணம், திருக்குறள். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டம், குகப்படலம் 7வது படலம். குகப்படலத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, கங்கைப்படலம். உலகின் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஹார்டுவெல். சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தின் அமையிடம் மும்பையில் அமைந்துள்ளது.
சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் மும்பையில் மும்பை என்ற ஊரில் அமைந்துள்ளது. மக்கள் கல்விக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? மக்கள் கல்விக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? எந்த ஆண்டும் கூட கேட்கலாம். அம்பேத்கர் தோற்றுவித்தார். 1946 தோற்றுவிக்கப்பட்டது மக்கள் கல்விக்கழகம். அம்பேத்கர் எழுதிய நூல் பொருளாதாரத்தில் சிறந்த நூலாக கருதப்பட்டது. அந்த நூலின் பேர் என்ன? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். ஜனநாயகத்தின் மறுபேர் என்ன? சகோதரத்துவம். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று ஜனநாயகத்திற்கு அரியதோர் விளக்கம் தந்தவர் யார்? அம்பேத்கர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்று கூறும் நூல் திருக்குறள். நற்றினையை பாடியவர் மிலை கிளான் நல் வேட்டனார். கண்ணகனார் கோப்பெருஞ்சோலனின் அவைக்கல புலவரில் ஒருவர். கோப்பெருஞ்சோலனின் அவைக்கல புலவர் யார்னா கண்ணகனார். கோப்பெருஞ்சோலன் வடக்கிருந்த பொழுது உடன் வருவதை தந்தவர் யார்? பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோலன் வடக்கிருக்கும் பொழுது உடன் வந்தவர் யார்னா பிசிராந்தையார் என்கிற புலவர். புறநானூறு பாடலை பாடியவர் யார்? கண்ணகனார். அப்புதியடிகள் எந்த ஊரில் தோன்றியவர்? திங்களூரில் தோன்றியவர். வாகீசர் என்றால் திருநாவுக்கரசர். பெரிய புராணத்தை அருளியவர் யார்? சேக்கிழார். சேக்கிழாரின் இயற்பெரியாது அருண்மொழி தேவர். அபநயச்சோழன் தலைமை அமைச்சர் சேக்கிழார். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். தனியடியார் 63. தொகையடியார் 9. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன? திருத்தொண்டர் புராணம். உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுத்தவர் தில்லை நடராஜ பெருமான். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிழார் பெருமானை புகழ்ந்து உரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியத்தான் பெரிய புராணம். இவ்வாறு கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். தெய்வ சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுவர் யார்? சேக்கிழார். ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்து வெற்றி பெற்ற ஆங்கிலேயர் யார்? எட்வர்ட் மை பிரிச்சு. தூது எவ்வகைப்பா களி வெண்பா. தூது களி வெண்பா வகையைச் சேர்ந்தது. வைதர்பம் பாடுபவர் ஆசுக்கவி. கௌடதம் பாடுபவர் மதுரக்கவி. பாஞ்சாலம் பாடுபவர் சித்திரகவி. மாகதம் பாடுபவர் வித்தாரகவி. நாளிக்கேரம் பொருள் என்ன? தென்னை. முதல் மாந்தன் தோன்றிய லெமுரியாவை மனித நாகரிய தொட்டில் என்பர். முதல் மாந்தன் தோன்றிய லெமுரியாவை மனித நாகரியின் தொட்டில் என்பர். பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கொடும் கொடும் கடல் கொள்ள. இவ்வாறு கூறு நூல் சிலப்பதிகாரம். திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் பழஞ்சிறப்பை பெருமிதம் பொங்க பாடியவர் யார்? புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் ஏழு கூடல் என்று கூறு நூல் புறநானூறு. தமிழ் வேலி பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ் கூறுநூல் திருவாசகம். நரம்பின் மறை என்று கூறுநூல் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர்.
நரம்பின் மறை என்பது தொல்காப்பியர் கூற்று. பாணன், பாடினி, கூத்தன், விரலி என்பவர்களெல்லாம் இயலிசை நாடகக் கலைஞர்கள். இயலிசை நாடகக் கலைஞர்கள். குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவது தாலாட்டு. இவருக்கு ஒப்பார் ஒருவர் மிலர் என்று பாடுவது ஒப்பாரி. இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் தமிழ் இசையே. பண்ணோடும் தமிழ் ஒப்பாய் என்று கூறுவது தேவாரம். குழல் இனிது, யாழ் இனிது, இசை பொழியும் கருவிகளை கூறு நூல் வள்ளுவம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் கூறு நூல் திருக்குறள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது ஒரு புகழ்மொழி. வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். களிறு எரிந்து வைரதல் காளைக்கு கடனே என்பது புறப்பாடல். பெண்களுடைய வீரத்தை பாடியவர் யார்? ஒக்கூர் மாசாத்தியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.